ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், பருப்பு சாதம் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்காமல் ஒரு நாளைக்கு பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு கொடுத்து பார்க்கலாம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடியாட்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ செய்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தெளித்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கணும். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா கொத்தமல்லித்தலை புதினாத்தலை அப்போவே சேர்த்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா தான் அதில் வந்து ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் இறங்கி நமக்கு அந்த சாப்பாட்டுக்கு உண்டான டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடைசியாக சேர்த்துறோம், ஒரு சிலர்லாம் வந்து கடைசியாக சேர்த்துவாங்க, அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரே இருக்காது. நம்ம அந்த புதினாவோட ஃப்ளேவர் தான் வந்து அந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. அதில் ஒரு தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணுங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா காவாசி ஒரு லைட்டாக சுண்டணும். உடனே காய்கறி சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன சேர்த்துக்கணும் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இன்னும் நம்ம பட்டாணி, இன்னும் வேறு எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா நானே வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் காய் வந்து முழுசாக வதங்கணுங்கிறதுல, ஏன்னா நம்ம திரும்ப வந்து விசில் விடுங்கும்போது அது காய் நல்லா வெந்துக்கும். அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு டம்ளர், எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் நம்ம 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது ஏன்னா உங்களுக்கு அரிசி பழைய அரிசியாக புது அரிசியான்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தண்ணி கொதி வந்தோடனே அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் போட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் ரொம்ப விட்டோம்னாலும் சாப்பாடு பார்த்திங்கன்னா குழகுழன்னு ஆயிக்கும். விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆவி அடங்கினதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பாட்டை நல்லா கிளறி ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கணும். அப்படியே நம்ம ஆறுற வரைக்கும் அந்த குக்கர்லேயே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அந்த சாப்பாடு என்னென்னா கட்டி கட்டியாக அது ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டை கொடுக்காது. நம்ம வந்து ஹாட் பாக்ஸ் மாற்றிட்டோம்னா சாப்பாடும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா சூடாகவும் இருக்கும், இன்னொன்று அந்த கட்டி பிடிச்ச மாதிரியும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.